சோனியா சினி பாப்கார்ன். இந்த வாரம் சினி பாப்கார்ன் நிகழ்ச்சியில பல சினிமா சுவாரஸ்ய நிகழ்வுகளை பார்க்கலாம். மீண்டும் விஜய் சேதுபதி ஜோடியாகும் லக்ஷ்மி மேனன். இந்த வருடமும் அரை டசன் படங்களில் விஜய் சேதுபதி நடிக்க உள்ளார். அதில் ஒரு படம் ரேணிகுண்டா பன்னீர்செல்வம் இயக்கும் படம். இந்த படத்தில் விஜய் சேதுபதியுடன் நடிக்க லக்ஷ்மி மேனனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சென்ற வருடம் வெளியான ரெக்க படத்தில் இவர்கள் முதல் முறையாக ஒன்றிணைந்து நடித்திருந்தனர். பிப்ரவரியில் தொடங்கவிருக்கும் இந்த படத்தை எம் ரத்னம் தயாரிக்க டி இமான் இசையமைக்க உள்ளார். என்கவுண்டர் போலீஸாக மாறும் மாதவன். விக்ரம் வேதா படத்தில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக மாதவன் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இறுதி சுற்று படத்துக்கு பிறகு மாதவன் ஸ்காலர்ஷிப் தந்த முதல் படம் விக்ரம் வேதா. புஷ்கர் காயத்ரி இயக்கும் இந்த படத்தில் விக்ரமாக மாதவனும் வேதாவாக விஜய் சேதுபதியும் நடிக்கின்றனர். இதில் மாதவன் கோபக்கார போலீஸாக வருகிறார். இதில் மாதவனின் பெயர் விக்ரமாதித்யன். இதன் சுருக்கம் தான் விக்ரம். வேட்டை படத்தில் கோழை போலீஸாக நடித்தவர் இதில் கோபக்கார போலீஸாக மாறியுள்ளார். 24 பட தோல்வி. மீண்டும் தெலுங்குக்கே சென்ற விக்ரம் கேகுமார். 24 படத்தின் தோல்வியை தொடர்ந்து மீண்டும் தெலுங்கு படத்தை இயக்குகிறார் விக்ரம் கேகுமார். இவர் இயக்கிய முதல் தமிழ் படம் யாவரும் நலம். அதன் வெற்றியை தொடர்ந்து விக்ரம் நடிக்கும் படத்தை இயக்கினார். விக்ரமுக்கும் விக்ரம் கேகுமாருக்கும் நடுவில் லடாயாகி படம் டிராப் ஆனது. அத்துடன் தெலுங்கிற்கு சென்று படங்களை இயக்கினார். கடைசியாக இயக்கிய மனம் உட்பட அனைத்தும் சூப்பர் ஹிட். சூர்யா நடித்த 24 தோல்வி அடைந்ததால் மீண்டும் தெலுங்கு படத்தை இயக்குகிறார். இதில் நாகார்ஜுனா, அமலா தம்பதியின் மகன் அகில் நாயகனாக நடிக்கிறார். நாகார்ஜுனாவின் அன்னபூர்ணா நிறுவனம் படத்தை தயாரிக்கிறது. படச்சனை படத்தை கை கழுவினாரா விஜய் சேதுபதி? அரசல் புரசலாக பேசிக் கொண்டிருந்தது இப்போது தெருவுக்கே வந்துவிட்டது. வெற்றிமாறனின் படச்சனை படத்திலிருந்து விஜய் சேதுபதி விலகினார் என்பதுதான் கோடம்பாக்கத்தில் இப்போதைய ஹாட் தகவல். இதோ அதோ என்று பல வருடங்கள் இழுத்தடித்த வடச்சென்னையை வெற்றிமாறன் சென்ற வருடம் தான் தொடங்கினார். முதல் ஷெட்யூலில் விஜய் சேதுபதி நடித்த காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளன. இரண்டாவது ஷெட்யூல் எப்போது என்று தெரியவில்லை. வடச்சென்னையில் முக்கிய ஹீரோ தனுஷ் வேறு படங்களில் பிஸியாக இருக்கிறார். இப்போது தொடங்கும் எப்போது நமது காட்சிகள் படமாக்கப்படும் என்று தெரியாமல் படத்திலிருந்தே விஜய் சேதுபதி விலகியதாக கூறுகிறார்கள். ஆனால் இது இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இல்லை. மேலும் பல சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உடனடி செய்திகளுக்கு tamil.webdunia.com என்ற இணையதளத்தை பார்க்கவும்.